ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் பாலாஜி இந்த வீடியோவில் ஸோ எஸ் பேங்க் நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்கு ஸோ ஒரு காலத்தில் பயங்கரமாக வளட்டாட்டியில் வந்து அஞ்சு ரூபாலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாலாம் பயங்கரமாக ப்ராஃபிட் வளர்த்தாட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் எயிட்டீன் அந்த ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்ட ஸ்டாக் வந்து எஸ் பேங்க்கு டாடா மோட்டார் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ஒரு ஃபேவரட் ஸ்டாக்காக வந்து ட்ரேடிங்கில் வில வந்துட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆர்பிஐ மோரோட்டோரியம் அப்படின்னு லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் மார்ச்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிணாங்க ஸோ த்ரீ இயர்ஸ் லாக்கிங் பீரியட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எஃபிஓ மேனேஜ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ எஸ்பிஐ முன்னாள் அமைப்பில் இருந்த பிரசாந்த் குமார் அப்படின்றவர் வந்து இப்போ வந்து எஸ் ஐ மீன் எஸ் பேங்கில் ஒரு முன்னணி பொறுப்பில் வந்து இருக்காரு ஸோ நிறைய ஃபன் ரைஸ் ஆக்டிவிட்டிலாம் பண்ணாங்க ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மூலிமா ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே ஃபன் ரைஸ் பண்ணாங்க ஸோ அதை ஃபன் ரைஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு ரூபா அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பதிமூணு ரூபாய்க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்படியே ரேஞ்சில் வந்து டிசம்பர் மந்த்லேருந்து இந்நாள் வரைக்கும் நாலு மாதமாக மாவார செடி தான் இருக்குது ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு அப்சைடு வந்து போகிற மாதிரி ஒரு பெரிய எதுவுமே தெரியல ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் பேங்கை பற்றி ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஆக்ஷன் ஸோ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டுருவங்க வந்து எப்படி வந்து இது என்ன அது மார்க்கெட் வந்து சரசரன் எங்கேயோ போதே நம்பால் எஸ் பேங்க் வந்து ஏறவே மாட்டார் பேங்க் நிஃப்டிலாம் வேறு லெவலில் பெரிய பிரேக் ஒட்ல ஆகுது ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி எல்லாம் சூப்பராக போகுது ஈவன் ஃபெட்ரல் பேங்க்கூட நல்லா பாசிட்டிவாக மூவ் ஆகுது நம்ம ஆள் எஸ் பேங்கே மூவ் ஆக மாட்டாரு என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக வந்து எஸ் பேங்க் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் எஸ் பேங்க்கை நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதோடய மூமெண்ட் வந்து எப்படி வந்து அப்கமிங் இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் என்ன இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைனா ஏதாவது பையிங் அப்போ இல்லைப்பா ஏதாவது ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம் பார்க்குறேன் அது ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் பேங்கில் வர மாட்டேங்குது அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எஸ் பேங்கை பற்றி கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷனில் பிரித்து மேய்ஞ்சிடுவோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ லெட்ஸ் சி ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் கூட வீக்லி சார்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து ஒரு நானூறுபாய்க்கு மேலே உச்சம் போயிட்டு அந்த ஸ்டாக் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து விழுந்துட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் விழ 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 இந்த ஸ்டாக்கில் அந்த மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய வந்து ஒரு ஹோப் வந்து க்ரியேட் ஆச்சு இந்த எஸ் பேங்க் மேலே ஸோ இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஸ்டாக்கு ஒரு சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த ஸ்டாக்கில் ஏறுமா ஏறாதா அப்படின்னு பார்க்குறத விட இந்த ஸ்டாக் வந்து மேனேஜ்மெண்ட்டு மேலே ஹோப்பு நல்லா அவங்களோட ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கு இந்த மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால ஸோ ஒரு த்ரீ இயர்ஸுக்கு வந்து நம்ம கிட்ட போகக்கூடாது இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா சொல்கிறேன் இல்லை நான் ஒரு ட்ரேடர் எஸ் பேங்க்கில் இதில் வந்து நான் ட்ரேட் பண்ணோம் எப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாம் அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு ஒன் டூ மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறவங்க இல்லைனா வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இல்லை ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி வந்து அதில் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறது ஏன்னா டிசம்பர்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து தான் இருக்குது சரிவில் தான் சந்திட்டு ஒரு பெரிய வந்து ஒரு ஏற்றம் வந்து இதோட இந்நாள் வரைக்கும் கொடுக்கல இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற நம்ம போது வீக்லி சார்ட்டில் வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் இது வந்து அந்த ட்ரெண்ட் அந்த டவுன் ட்ரெண்டோட பிரைமரி ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் ட்ரெண்டு ஸ்டாக்கு அந்த டவுன் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லைன் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்னா இப்போ எஸ் பேங்க் வந்து ஷார்ட் கவரிங் ஜோனில் இருக்குது ஷார்ட் கவரிங் ஜோன்னால் அடப்போப்பா இதுக்கு மேலே என்னால் இறங்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் அது வந்து சைட்வேவாக வந்து கன்வெர்ட் ஆகும் ஒரு நல்ல ஒரு சோல் ரீஜனில் அதுதான் வந்து ஷார்ட் கவரிங் ஜோன் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்லுவாங்க ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டில் அந்த ஸ்டாக் வந்து அழகாக வெளில வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஓகே டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சா இல்லை ஒரு வே மூமெண்ட்டில் இருக்குது இது ஒரு அக்யூமினேஷன் பேசாக தான் இல்லை ஓகே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த லெவலில் இந்த ஷார்ட் கவரிங் ஏரியாவை ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன் அதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனாக நம்ம வந்து பார்க்கலாம் என்ன பேட்டன் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்த சிக்ஸாக் ஸோ இந்த ட்ரெண்டை நான் எப்படி வந்து கன்க்ளூட் பண்றேன்னா இது வந்து ஒரு வெஜ் பேட்டர்னா வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் தெரியுதா ஸோ இந்த ரேஞ்சில் தான் அந்த மூமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு ஜிக்ஸாக ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் எட்டாம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஏற்றம் ஸோ கிட்டத்தட்ட வந்து அது லோ வந்து பதினோரு வந்து பதினாறு ரூபா போச்சு அதுக்கப்புறம் நல்லா வீழ்ச்சி அதுக்கப்புறம் நல்லா ஏற்றம் அகெயின் ஸ்டார்டட் ஃபாலிங் ஸோ இந்த ஜோன் இருக்குல்ல இந்த கண்டெயினி வந்து இந்த லெவல் வந்து தொட்டுட்டு போகுமா இல்லைனா இந்த இருந்து டேர்னிங் பாயிண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ஒரு ஒரு ஃப்ளாக் பட்டன் பிரேக் அவுட் இதுக்கு டார்கெட்டை கொடுத்துருந்தேன் அந்த டார்கெட்டும் அச்சீவ் ஆச்சு அந்த வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த லெவலில் ஆகியோரும் ஒரு ஃப்ளாக் வந்து இது டெய்லியில் அளவுக்கு தெரியல பட் வீக்லியில் ஓரளவுக்கு வந்து பார்க்க முடியுது ஓகே ஸோ இப்போ நான் ட்ராப் பண்ணுறது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது வந்து ஒரு அப்படியே ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலில் ட்ராவல் ஆகிட்டு வருது ஆஸ் பர் வந்து வீக்லி சார்ட் எப்படி பார்த்தா டெய்லியெலாம் கொஞ்சம் வந்து இருக்கும் இப்போ நம்ம எப்படி வந்து இந்த லெவலை கன்க்ளூட் பண்ணலாம் இப்போ வந்து அந்த க்ளோஸிங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தொண்ணூறு காசுன்றதுலாம் க்ளோஸிங் வந்து வச்சுருக்காங்க இந்த ஸ்ட்ரக்லிங் ஏரியா தெரியுதா அதாவது ஸோ இந்த ஏரியா வந்து அந்த ஸ்டாக்குக்கு வந்து மேஜர் அதாவது ஃபிஃப்டீன் பாயிண்ட் எக்ஸாக்டாக ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ எயிட் அப்படின்ற ரேஞ்ச் வந்து ஒரு மேஜர் என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட்டாக வந்துருக்கு இப்போ டவுன் சைடில் ஏன்னா ப்ரீவியஸ் ஃபிங் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை இங்கே வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஓகே அதை தொட்டு தான் அப்படியே மேலே போச்சு அதில் தான் சுற்றிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து அதை எப்போ தொட்டு அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆகலை இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வாரமாக வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக இந்த ட்ரெண்டில் தான் இது தொடுது தொட்டு தான் இருக்கு பட் ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவல் கண்டினியூட்டி வந்து இதை தொட்டுட்டு மேலே போகும் சரி இதை எப்படி வந்து பார்க்கலாம் டெய்லி சார்ட் வர ஸோ டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இதில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ் பேங்க் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டுப்பா டவுன் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகும் இல்லை வந்து ஷார்ட் செல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போது வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுதோ அதாவது இந்த லெவல் இருக்குல்ல பதினஞ்சு புள்ளி க எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இல்லை ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூக்கு கீழே வந்து ஓப்பன் க்ளோஸு வச்சு ட்ரேட் ஆகும்போது எஸ் பேங்க் வந்து ஷார்ட் செல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா சரன் வந்து விழ ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ இல்லை இந்த ட்ரெண்டை நம்ம எப்படி இந்த இந்த இன்டர்செக்ட் இந்த கன்சால்டேஷன் ஃபேஸை நம்ம எப்படி வந்து ரிஃபர் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ட்ரெண்டு நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் வேறு எதாவது கலர் போட்டு பச்சை கலர் போட்டுடலாம் தெரியுதா உங்களுக்கு இந்த ஏரியா மட்டும் பாருங்கள் ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் மூவ்மெண்ட் இருக்கு தெரியுதா ஸோ இந்த லெவலில் வந்து ஓகே ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம எப்படி வந்து கன்க்ளூட் பண்ணலாம் இது சப்போஸ் வந்து டவுன் சைட் அவுட் இந்த லெவலுக்கு மேலே அந்த நம்ம சொன்ன லெவலுக்கு கீழே வந்து டெய்லியில் ட்ரேட் ஆகும்போது அந்த ஷார்ட் செல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஃப்ளாக் பேனோட டார்கெட் இங்கே இருக்குல்ல இதில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இந்த லெவலில் மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா ஒரு ஷார்ட் செல் வந்து இப்படி தொட்டு தொட்டு இப்படி வந்து இதை தொட்டுட்டு மேலே போச்சுன்னா ஒரு பெரிய ஸ்விங்கு வந்து வரும் பட் இதுலேருந்து பிரேக் அவுட் ஆகுது ஏன்னா அந்த அந்த ஜட்மெண்ட் ஏரியா அந்த ட்ரெண்ட் லைனோட அந்த ரெஸ்பெக்ட் பண்ண ஏரியாலாம் இப்போ உடச்சி வெளில ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஒரு புது கன்சல்டேஷன் வந்து வேறு டைமென்ஷனில் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா சரி இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் எடுத்தால் நம்ம பையிங் போகலான்னா எப்படி வந்து பையிங் போகணும் ஸோ இந்த லெவல்கிறது மேஜர் ஏரியாவை நான் வந்து பார்க்குறேன் ஸோ எப்போ வந்து எஸ் பேங்க் வந்து ஸோ இங்கேருந்து ட்ரேடிங் நடக்குது இல்லை பாருங்கள் ஒன்றும் இல்லை ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஜீரோ வந்து இப்படி மூவ்மெண்ட் இப்படி கொடுத்துட்டு இந்த லைன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சாரி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸுக்கு மேலே இந்த இடத்துல இந்த லெவல் ட்ரேட் ஆகும் போது அதாவது க்ளோஸ் டு பர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு மேலே டெய்லியில் ஓப்பன் க்ளோஸ் வைக்கும் போது அப்போ வந்து இந்த லெவல் வந்து ஈஸி டார்கெட்டாக வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து எடுக்கலாம் ஒரு எஸ் ட்ரெஸ்மெண்ட் மாதிரி போட்டு இங்கே போச்சுன்னா க்ளோஸ் இந்த லெவல் எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஒன் ஆறுரூபா ஒன்றே ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ எப்போனா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது ஏன்னா வந்து ஆஸ் பர் சிமெட்டிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் படி பிரேக் அவுட் எடுத்ததுன்னா அப்படி தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு ப்ரேக் அவுட் தான் ஒரு பொட்டன்ஷியல் ஒரு ஸ்விங் வந்து வரும் இல்லை இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறான்னா இந்த லெவல் பிரேக் அவுட் எடுத்துட்டா நீங்கள் ஷார்ட் செல்லிங் வந்து போகலாம் பட் அல்டிமேட் ஸ்விங் எங்கேருந்து வரோன்னா இந்த இடத்துல இடத்துலருந்தாங்க நல்ல ஒரு பாயிண்ட் வந்து ஒரு டிப்பு தேர்ட்டின் ருபீஸ் தேர்ட்டின் பாயிண்ட் டென்னு கிட்ட வந்து திரும்புதுனா ஒரு பெரிய ஸ்விங் வந்து வரும் ஏன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வீடியோவும் அப்படியே நீங்கள் இந்த இந்த இடத்துல நான் ஃப்ளாக் பிரேக்கோடு வீடியோ போட்டேன் இந்த லெவலில் ஸோ பெரிய ஸ்விங்கு அதே மாதிரி இந்த டிப்போ தொடர் திரும்பும் போது திருப்பி ஒரு பெரிய ஸ்விங்கு வந்து வரும் ஓகே இல்லை வேறு டைமென்ஷனில் மூவ் ஆகுதுன்னா நம்ம இந்த லெவல் சிமெண்ட்ரிக்கல் டயங்களை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஓகே ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் போகிறீங்க பட் நிறைய போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க எது தேவையோ எது வந்து நம்மளுக்கு வேல்யூபுளாக எடுக்கணுமோ அது மட்டும் எடுத்துக்குங்க அதுதான் டிசிஷன் மேக்கிங் எதோ தவிர நிறைய லைன்ஸை போகிறது வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க கரெக்டான டிசிஷன் வந்து எடுக்க முடியாது ஓகே ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் டோன்ட் வரி ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்ச புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறதா யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் பாசிட்டிவான கமெண்ட்லாம் நிறைய போட்டுகிட்டே இருங்க லைக் கண்டிப்பாக போடுங்க தமிழ் நெஃப்டி அனலிசிஸ் டெலாகிராம் குரூப் இருக்குது கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க மிக்க நன்றி